ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இப்பவே ஆலிஸ் ப்ளூவை தொடர்பு கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல தான் இப்போ நம்ம போட் லேண்ட் ஆயிருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு போட் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு போட் இருக்கு அதோட இங்க பாருங்க ஒரு சீனரி எப்படி இருக்குன்னு சூரியன் அப்படியே இறங்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சி சரி நம்ம போட்லேருந்து கீழே இறங்கி போய் அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்க்கலாம் போன வீடியோவில் அலப்பி ஹவுஸ் போட் ஃபுல்லும் சுற்றி பார்த்து ஈவினிங் கொண்டு வந்து லேண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வில்லேஜில் வாக் போகிற வரையும் பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் இந்த வில்லேஜ் வாக் முடிச்சுட்டு நைட்டு டின்னரில் நம்மளுடைய கிவ்அவே வின்னருக்கு எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்தோம் நெக்ஸ்ட் டே செகண்ட் டே எப்படியெல்லாம் சுற்றி பார்த்தோம் என்னெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியில் வாக் போயிட்டு வந்தாச்சு ஃபுல்லுமே இருட்டிடுச்சு ஸோ வந்து உட்காந்து யார் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு இப்போ என்டர்டெயின் வந்து துயின் தான் ஸோ துயினோட தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் துயின் விளையாடலாமா ஓகே அக்கா கூட நீங்கள் விளையாடுங்க துயினும் நானும் வீட்டில் இப்படி தான் பேசிக்குவோம் அதாவது நாட்டகம் படத்தில் வர காமெடி மாதிரி நான் மைசன் அப்படின்னு அவர் கூப்பிட்டா அவருக்கு தகப்பான்னு கூப்பிட தெரியாது தபக்கா அப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க மைசன் என்ன பாக்குறீங்க என்ன என்ன தேடுறீங்க சூப்பர் சூப்பர் இந்த பில்லோ கொண்டு போய் நீ யார் எல்லாரும் கேட்பாங்க நீ யார்கிட்ட கொடுப்ப பார்க்கலாம் சரியா அதான் கேம் ரெடியா எல்லாரும் ரெடியா பில்லோ கொண்டு 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 நைட்டுக்கு வந்து டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு செஃப் என்ன பண்ணுறீங்க டால் ஃப்ரை என்ன ஃப்ரை டால் டால் ஃப்ரை ஓகே ஓகே நம்ம மதியம் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ப்ரான் வாங்கினோம் ஸோ அது வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு மசாலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் ஸோ ப்ரானெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக ஃப்ரை பண்ண வச்சுட்டாங்க ப்ரான் ஃப்ரை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு வந்து இப்போ டின்னர் ரெடி ஆகிடுச்சு ஸோ இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ் யாருக்குன்னா நம்ம கூட கிவ் அவே வின் பண்ணி வந்தாங்களா அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பாருங்கள் கேண்ட்லைட் டின்னர் அப்புறம் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஃப்ளவர் பெட் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நம்ம டின்னருக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மதியம் வாங்கின ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கு அப்படியே தனியாக ஒரு பீஸ் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஸோ நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கினோம் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கடுத்தது நமக்கு வேறு நல்லா இருக்குது ரசம் டால் ப்ரெட் இருக்குது அப்புறம் ஒரு பொரியல் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த கறிமீன் மதியம் நம்ம சாப்பிடுற கறிமீன் வந்து பப்பாசா பண்ணியாச்சு ஸோ நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது நான் சாப்பிடும்போதே எடுத்து காட்டுறேன் நான் இப்போ எடுக்க முடில அதுக்கடுத்தது ரைஸு சப்பாத்தின்னு நினைக்கிறேன் ஆமாம் சப்பாத்தி ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனுவில் வந்து சிக்கன் கறி இருக்கும் ஸோ நான் சிக்கன் கறி வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம இது சாப்பிட்றக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து பப்பாஸ் மாதிரி பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள கூப்பிட்டு இந்த கேக்கெல்லாம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் அந்த கேக் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி வடிவேல் அந்த கேக் தான் ஓகே இதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம கூட ட்ரிப் வந்தாங்க ஸோ ஒரு மெமரபுளாக இருக்கணும் அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இந்த சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அதோட கிஃப்ட்டும் கொடுத்துருவோம் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இல்லை அப்படியே இது எந்த பக்கம் வந்துருங்க
வாங்க 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 ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு லைட் போடுங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி தேங்க்ஸ் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி உங்களுக்கு என்ன விஷ் பண்ணாம இருந்ததுக்கு தான் ரீசன் சரி ஒரு சர்ப்ரைஸா பண்ணனும் ஒரு கேக் கட்டிங் ஒரு கேண்ட்லைட் டின்னர் இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஓகே அடுத்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தி நீங்க வாங்க பண்ணலாம் ஒரு gift வந்து உங்களுக்கு கொடுக்கறேன் திகின் விஷ் பண்ணீங்க கை கொடுங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி எனக்கு ஆ சூப்பர் ஐயோ நம்மளோட பர்ல தேக்கி கொடுத்துட்டோம் சோ அது துகின் தான் கொடுப்பனே ரொம்ப இது பண்ணாரு gift வாங்குனதுல இருந்து செக் பண்ணதே அவர்தான் ஹவுஸ் போட் வந்ததுக்கு நம்ம ஹவுஸ் போட்டே ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கோம் ஓகேவா உங்களுக்கு ஒரு மெமரபுளா இருக்கும் நினைக்கிறோம் ஓகே எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்த தமிழ் இன்ஃபோடெக் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு தான் இப்போ சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்து வந்ததை விட என் ஒய்ஃப் எதிர்பார்த்து வந்ததை ரொம்ப எல்லாத்தையுமே ஃபில்ஃபுல் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எதாவது எங்களால் முடிஞ்சது நிஜமாலுமே இதே ஜாஸ்தி தான் சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த கேண்ட் லைட் டின்னர் போட் ஹவுசிங் இது மாதிரிலாம் ரொம்ப விரும்புவாங்க ஓகே நான் அந்தளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன் இவங்களுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாமே நான் பண்ணுவேன் ஓகே ஓகே இப்போ இது நீங்கள் செஞ்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சரி நம்ம நெக்ஸ்ட்டு சாஃப்ட் செலிப்ரேட் பண்ணுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் இன்ஃபோடெக் சேனலுக்காக என்னோடய சின்ன கிஃப்ட்டு ஃபிஷ் பப்பாஸ் இது தான் ஸோ இது கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து வைக்கணும் ஆக்சுவலி தான் அந்த கறி மீன் நம்ம சொல்லுது நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறோம் அந்த மீன் ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி எல்லாரு தட்டுக்கும் ஒவ்வொரு பீஸ் வந்துருச்சு ஸோ ஒருத்தர் மட்டும் பார்க்குறாரு என்னடா எல்லார் தட்டில் இருக்குது நம்ம தட்டில் பட்டை கலப்போமா ஆக்சுவலி இது மாதிரி வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் அதனால நான் சரி அந்த நார்மலாக ஃப்ரையே பண்ணாமல் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியே சாப்பிடாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கு நாளைக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இதுக்கு வந்து காம்பினேஷன் ப்ரெட்டு அப்புறம் சப்பாத்தி ஆக்சுவலி யாரை செலிப்ரேட் பண்ணாங்களோ அவங்ககிட்டே ரிவ்யூ கேட்டுருவோம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இங்கே வந்து மெயினாக காலையில் வச்ச மாதிரியே ரெண்டு நான்வெஜ் இருக்குது அது மாதிரி நம்ம சொல்லப்போனால் பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க ரசம் வச்சுருக்காங்க பொரியல் இது மாதிரி எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே நல்லாயிருக்கு இதில் மெயினாக இன்னொன்று என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னா பப்பாஸ்ன்னு சொல்லி கறிமீன் சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றேன்னு தெரில ஆனால் இங்கே வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னா நீட்டாக க்ளீன் பண்ணி செய்கிறாங்க அதை வந்து நமக்கு கஷ்டப்படாமல் முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக மேலே லைனிங்லாம் போட்டு நமக்கு நீட்டாக எடுக்கிறதுக்கும் அந்த முள்ளில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் விட்டு வெளியில் எங்கே போய் சாப்பிட மாட்டீங்க ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே டேஸ்ட்டு ஓகே ஆக்சுவலி நம்ம ரெண்டு நைட்டுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம இன்னையோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்தது காலையில் வந்து நம்ம அடுத்த நாள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே குட் நைட் திகேன் குட் நைட் சொல்லிடுங்க ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது இது என்னென்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அது என்னென்னா அந்த ஃப்ளவர் பெட் டெக்கரேட் பண்ணியிருக்கிறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் உள்ளே வந்து எடுத்துகிட்ருக்கேன் சரி நம்ம அடுத்தது தூங்கிட்டு காலையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே குட் நைட் குட் மார்னிங் காலையில் எழுந்தாச்சு எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு
டீ சாப்பிட்டோம். ஏத்துக்கு சின்னதா ஒரு வாக் போயிட்டு வந்துருவோம் போட் எடுக்கிறதுக்குள்ள அப்படின்னு கிளம்பியிருக்கோம். போகலாமா என்ன? ஓகே இறங்க. ஓகே நடங்க, வாக் போங்க. பார்த்தீங்கன்னா நிறைய வாத்து இருக்கு, வாத்து மிஞ்சிகிட்டு இருக்குது. ஸோ வாத்து பார்க்க தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா லாங்லேருந்து போட் ஹவுஸ்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. திகின்னு பாருங்க, திகின் என்னது டக்கா இங்கே பாரு, எத்தனை போது பாரு. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல, நல்லா வியூ பாயிண்ட்லாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வீடு, ரெண்டு சைடுமே வீடுகள் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி போகுது. ஸோ இது மாதிரி இதில் வந்து சின்ன படகுல போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே வந்த கையோட சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி. ஸோ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போட்டு மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும்போதே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ போட் வந்து இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த தண்ணியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ரெசார்ட் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், இது அப்படியே தான் உள்ளே போகணும். ஸோ யாராவது ரெண்டு நாள் மூணு நாள்லாம் அழைப்பி வந்து ஸ்டே பண்ணோம்னா இது மாதிரி ஹவுஸ் போட் ஒரு நாள் போயிட்டு இது மாதிரி தண்ணிக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த மாதிரியான ரெசார்ட்லேயும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ரெசார்ட் நேம் எதுவுமே தெரில. இந்த மாதிரி ரெசார்ட் ஏதாவது இந்த தண்ணி பக்கத்துலேயே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசார்ட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது பாருங்கள் அடுத்துதான். ஸோ அந்த ரெசார்ட் பேர் தெரியுது, அதாவது க்ரீன் பேலஸ் ஹெல்த் ரெசார்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் தண்ணிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆயுர்வேதிக் சென்டர், ஸ்விம்மிங் பூல், பாண்டிகால் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இங்கே கீழே வந்து அந்த வால் எழுதியிருக்காங்க, அதை வச்சு தான் படிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், க்ரீன் பேலஸ் ரெசார்ட். ஸோ நல்லாயிருக்கு, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது, எப்படி வர்றதுன்னு தெரில. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வர மாதிரி இருந்தால் பாருங்கள். நிறையா இருக்குது வாத்து பாருங்க, எவ்வளோ வாத்துன்னு எல்லாம் கரையில். ஸோ ஏகப்பட்ட வாத்து இருக்குப்பா, வாத்தெல்லாம் குளிச்சிட்டு இருக்கு பாருங்க. அப்பா ஓட்டுத்திக்கு, நீ ஓட்டுத்திக்கு. நம்ம போட் வந்து ஒரு கடையில் நின்றுருக்கு, என்ன கடைங்க முடிஞ்சால் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காட்டுறதுக்காக எடுத்துருக்கோம். கேரளாவில் நம்ம ஹவுஸ் போட் போகும்போது கல்லுக்கடை பக்கமாகவும் லேண்ட் பண்ண சொன்னால் லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்க பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, பழைய படத்துல எல்லாம் நம்ம தமிழ் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. கல் வந்து வச்சுருக்காங்க, கல்லாக பதனியான்னு தெரில. நம்ம ஊரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பனைமரத்தில் எடுப்பாங்க, இங்கே வந்து தென்னை மரத்தில் எடுக்கிறது. சரி, எத்தனை ரூபா பாட்டில்? 160. இதில் எதுவும் வெரைட்டி எதுவும் உண்டு? வெரைட்டி இல்லை, மூத்த வளர்க்குது. 160.
நீங்கள் இங்கே வாங்கினா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நேற்று நைட் எடுத்தது காலையில் எடுத்ததுன்னு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எடுத்து தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஏதோ லைசன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க போல, நம்பரெல்லாம் இருக்குது. கல்லுக்கடையிலேருந்தே நம்ம போட் கிளம்பிடுச்சு. ஆ என்னது? ஸோ அந்த அப்பர் டெக்கில் துகின் வந்து செம்மியாக என்ஜாய் பண்ணிட்டு வராரு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த போட்டுமே கிடையாது. ஸோ டூ நைட்ஸ் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரலாம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆறு, ஆறு வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லும் வீடு, இந்த சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க, அதாவது நெல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கு அடுத்து தான் இந்த ஹவுஸ் போட் போகிற வழி ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும், அதாவது ஒரு நெல் வயலுக்குள்ளேயே ஹவுஸ் போட் போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு. நடுவாண்ட தண்ணி இருக்கும், ரெண்டு சைடும் நம்ம கண்ணு கெட்டின வரையும் நெல் வயலாக இருந்தது, பச்சை பசேர்னு. அதுவும் இந்த வயலில் ஓடுற தண்ணி சத்தம், இங்கே இருக்கிற பறவைகள் சத்தம்னு கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. போட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நாள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இந்த விண்ணை தாண்டி வருவையாக இருக்குல்ல, அது போல் அந்த படத்தில் வர மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கிற சர்ச். இது வந்து சம்பக்குளம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லஞ்சு சாப்பிட்டு கீழே போய் வேணால் ஒரு வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன ரெடியா, லஞ்சு சாப்பிட்லாமா? வச்சுதா. கேரளா கறி மீன், இதுதான் நேற்று நைட்டு வந்து நம்ம அது என்ன பச்சாசா பப்பாஸ் பப்பாஸ்ன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு வந்து ரைத்தா, ஊறுகாய், சாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையை சொல்லணும், ரொம்ப எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. எதை சாப்பிட்றதுனே தெரியல. சரி, என்னெல்லாம் சாப்பிட்டீங்களோ அது சொல்லுங்க. என்னென்ன இருக்குது? ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு சைடிஷ்லாம் இருக்குது. சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கன் கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் மீன் வச்சாங்க, எல்லாத்துக்கும் ஒரு மீன் ஃப்ரை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்ததா? நம்ம லஞ்செல்லாம் முடித்தாச்சு. போட் பார்த்திங்கன்னா அங்கே லேண்ட் ஆகிருக்குது. ஸோ பின்னாடி சர்ச்சு வந்து நம்ம சொன்னோம்ல, இதுதான் செம்மங்குளம் சர்ச்சு. ஏதோ ஒரு நேம் சொன்னார், அதை நான் மறந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து விண்ணைத்தாண்டி ஒரு வயலில் வர அந்த மாதிரி இருக்கிற ஒரு சர்ச்சு, சேம் டைப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்க இது மாதிரி இருக்கான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே நின்று வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்சைடு போகக்கூடாது, நாங்கள் இந்த கேம்பஸ்குள்ளே நின்று வேணால் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு வேணால் நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய சர்ச்சு தான். ஓகே, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போட் போயிட்டு கன்வியூ பண்ணுவோமே. ஓகே, போகலாங்களா? சர்ச்சிலேருந்து நம்ம கிளம்புறோம். பாய். சைடில் இங்கே பேசஞ்சர் போட்டு மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, அப்புறம் டெக்கில் இல்லை முன்னாடி போட்டிருக்க டெக்கில் ரெண்டு பேர் ஜாலியாக பேசிகிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க.
செல்லு செல்லு. இங்கே ஒரு ரெசார்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரூம்ஸே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரெசார்ட் நேம் தான் என்னென்னு தெரில. ஸ்நாக்ஸ் டைம். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு என்ன வந்திருக்குன்னா, டீ காஃபி ரெண்டும் சொல்லியிருந்தோம். அதோட இந்த கேரளா ஸ்டைலில் இருக்கிற பழம்பொரி, பழத்தில் வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு தருவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் மாமா சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஏன் மாமா எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குது. பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நான் கேரளாவில் இது வந்து என்னங்க மாமா? பழம் அதான், பழம் பழம் தான். அதாவது கிறிஸ்பியாக பழம் உள்ள இருக்கனால ஸ்வீட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜயதா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ரெண்டு சாப்பிடுவோம். அதான் ரெண்டு சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு டவுட்டு தான். ஓகே, நான் வந்து கேரளா வந்ததுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு இந்த கார சாகமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். கோயில் இருக்கு, கோயில் பேர் என்னமோ தேவி டெம்பிள், கண்ணட்டு தேவி டெம்பிள். டைனகிரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து நம்ம போட் வந்து லேண்ட் ஆயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட் வந்து நிறைய போட் வந்து போயிட்டுருக்கு. உங்களை பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நிறையா போட் வந்து போய்கிட்டுருக்கு. ஆப்போசிட்லாம் ஹவுஸ் போட்டெலாம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்செட் ஆகிடுச்சு, எதுவும் பார்க்க முடியாது, ஃபுல்லும் சன்செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் டே நம்ம போட் இங்கே தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இருட்டு கட்ட போகுது. ஸோ எதுவும் வியூஸ்லாம் வெளியே பார்க்க முடியாது. ஏதாவது இறங்கி வெளியே நடந்து போகிறோம்னா போகலாம். ஸோ மேலே உட்காந்தாலே நல்ல காற்று வருது அப்படிங்கிறனால மேலேயெல்லாம் உட்காந்துட்டாங்க. நம்மளும் மேலே போய் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே நைட் வந்து டின்னரில் பார்க்கலாம். நமக்கு இப்போ டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே என்னென்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். நைட்டுக்கு பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்காரு மாஸ்டர் அண்ணா. இதுக்கடுத்து தான் எனக்கு கிரேவியெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வாத்துங்களா, வாத்து கறி ரெடி ஆகிட்டுருக்கு. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் வாத்துக்கறியும் சாப்பிட்டோம். சரி, இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாத்துக்கறியும் பீஃப் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பாதி பேர் வந்து பீஃப் சாப்பிட மாட்டாங்க, அதனால சரி வாத்தும் அதுவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். செகண்ட் டேவோட டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ வந்து குக்கான ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நீங்கள் வரும்போது இங்கே எப்படி சமைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியட்டும். தரணி ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படின்னு. பரோட்டா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து கிரேவி பார்த்திங்கன்னா டக்கும் பீஃபும். டக்கு தான் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்துருக்கோம் முன்னாடியே, செம்ம கிரேவி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பீஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுருந்தாங்க. டக்கு வந்து கிரேவியாக இருந்துச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கிரெடிட் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் தான். பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே செஞ்சு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது, ரொம்ப சூப்பர். அந்த ரெண்டு டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. அதுவும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அடி போலி கவனிப்பு அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராடினரி. இதெல்லாம் மோ சுழிக்காமல் எப்போ பார்த்தாலும் அங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே கேமரா இல்லை எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் சரி. அந்த நம்மளை கஸ்டமரை வந்து இந்த அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன். நல்லா சந்தோஷமாகவும் கேட்குறது எப்படி கேட்டாலும் என்ன கேட்டாலும் உடனே வந்து செஞ்சு கொடுத்தாங்க.
அதை பிறந்தவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அது எப்படின்னு தெரியல எதுலேயுமே குறை வைக்காமல் இப்படி செய்கிறாங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும் நம்ம சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் ரெண்டு நாள் எடுத்தது என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கிவ்வே தரும்போது ஃபுல்லாக வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரான் டக்கு பீஃபு சிக்கன் சொல்லிட்டு ஃபிஷ்ஷுன்னு எல்லா விதமாகவும் நம்ம இது பண்ணிட்டோம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம கிவ்அவே வின் பண்ண வடிவேலுக்கும் கீர்த்தனாவுக்கும் தான் அரேஞ்ச் பண்ணுது ஸோ உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே சாட்டிஸ்ஃபை தானே ஓகே நம்ம அண்ணாங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா சரி நம்ம நாளைக்கு காலையில் வந்து ஃபுல் ரிவ்யூ சொல்லிவிட்டு நம்ம செக் அவுட் பண்ணலாம் ஓகே ஓகே எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க குட் மார்னிங் நம்ம ரெண்டு நைட் முடிச்சுட்டு மூணாவது நாள் காலையில் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இந்த கைநகிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ நாங்கள் ஒரு சின்னதாக இங்கே ஒரு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம் எல்லாமே ஒரு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் வேஷ்டி சட்டை சேரீ எல்லாம் கட்டியிருக்கோம் சரி இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிப்போம் செம்ம பிளேஸில் வந்து போட்டு போயிட்டுருக்கு இந்த சின்னதாக ஒரு கனலில் போகுது இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லுமே நெல் வயல் வாழை மரத்து கலத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை பசை நெல் வயல் இருக்கும் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைலில் புட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் புட்டுங்க இல்லை சாப்பிட்ருக்கான இனிப்பு புட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா புட்டு கடலைக்கறி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓகே சாப்பிடலாம் இந்த டூ நைட்ஸ் ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து முடிய போகுது நம்ம வந்து கிவ் அவே கொடுத்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம் மொத்தம் மூணு ஃபேமிலியாக வந்தோம் த்ரீ பெட்ரூம் போட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ணோம் ஸோ அவங்ககிட்டே ரிவ்யூ கேட்டுடலாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஸோ அவங்க எப்படி வந்து என்ஜாய் பண்ணாங்க எப்படியெல்லாம் இருந்து நான் அவங்ககிட்டே கேட்டுருவோம் ஓகே சொல்லுங்கள் நீங்கள் தான் கிவ்அவே வின் பண்ணவர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணவுடனே நான் இங்கே வரது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது எங்களுக்கு ஏன்னு பார்த்தா புதுசாக ஒருத்தவங்களோட போகும்போது எப்போதுமே எல்லாத்துக்கும் ஒரு பயமாக இருக்கும் என் ஒய்ஃப் வந்து முன்னாடிலேருந்து கேட்டுட்டே இருப்பாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு என் ஃபேமிலியோடு போனால் தான் போகணும் அப்படின்னு இருந்தேன் இப்போ புதுசாக வரும்போது ரெண்டு பேர் மட்டும் போனால் சேஃப்டியாக அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதை விட நான் நினச்சதை விட சேஃப்டியாக தான் இருந்தது இன்றைக்கி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் தனியாக வந்தால் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தது எப்படி அடுத்து என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம் அவங்களுக்காக தான் நான் இங்கே வந்தது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சதை விட எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது இங்கே ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே அண்ணன்ட்டே தேங்க்ஸ் சொன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம வீட்டு அண்ணன் வீட்டுக்கு கூட வந்த மாதிரி தான் இருந்துச்சு வேறு யாரு கூட வந்த மாதிரி ஒன்றுமே தெரியல சில பேர் சொல்லிவிட்டு அதை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லை அவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுவே பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை உண்மை இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது நான் மட்டும் தான் பண்ணது ஆனால் அது உண்மை தானே இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அண்ணாக்கும் தேங்க்ஸ் நம்ம துயனுக்கும் தேங்க்ஸ் அப்புறம் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஓகே பெஸ்ட் என்னன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துகள் சொன்னேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இதை நேரடியாக என்னால் வீடியோவில் சொல்ல முடியல லாஸ்ட்டாக சொல்கிறேன் வச்சுக்காதீங்க ஓகே தேங்க்யூ ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எங்களுக்கும் சொல்ல போனால் அது ரொம்ப நாள் கனவு போட்டு ஹவுஸ் வரணும் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியாக வரணுங்கிறது ரொம்ப நாள் கனவு அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸு எது கேட்டாலும் இல்லைன்னு பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்க சொன்னதை விட அதிகமாக தான் எங்களை கூப்பிட்டு போய் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது நான் சொல்லும் போது என்கிட்ட சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அதிகமான பிளேஸ் தான் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா ஓகே விஜிதா உங்களுக்கு எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது திகின் கூட இந்த ஃபோட்டோஸ் வந்தது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு
ஓகே, எங்களோட ரிவ்யூ பார்த்தோம். நம்ம ஹவுஸ் போட் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் புக் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவு கொடுங்க, அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க இந்த போட்டோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. நார்மலாக 3 bedroom போட் வந்து டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500 ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு வேரி ஆகும். அது அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலாம் வரும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் சொன்ன ரேட் வந்து 6%க்கு. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் மேல அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து வீடியோலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை பர்சன் வரீங்க, எந்த டைம் வரீங்களோ அதுக்கு எக்ஸாக்டான டேட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை புக் பண்ணி போகலாம். ஓகே ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. Subscribe to Tamil Info Podcast.